ஆக்சுவலாக சுண்ணாம்பு தண்ணி மட்டும் ஊற்றுறதுனால கால்சியம் ஏறிடுமானா அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. மாடும் படுக்காது, கால்சியம் சத்து குறைபாடும் வராது. அதுக்கப்புறம் 6வது மாதம் பால் குறைஞ்சிருச்சு வத்திருச்சுன்னொடனே வந்துட்டு தீவனம் சுத்தமாகவே கொடுக்க மாட்டாங்க. வணக்கம். மாடு வந்து கன்று போட்ட உடனே கீழே படுத்துருது, எதனால வந்து கீழே படுக்குது? இதுக்கு முக்கியமான காரணம் கால்சியம் சத்து குறைபாடு தான். ரெண்டு விஷயமா பார்ப்போம். மாடுகளுக்கு வந்துட்டு அது சனை பிடிச்ச டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மாதம் 6 மாதம் 7 மாதம் வரைக்கும் பால் கறப்பாங்க. அது வரைக்கும் நல்லா தீவனம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 6வது மாதம் பால் குறைஞ்சிருச்சு வத்திருச்சுன்னொடனே வந்துட்டு தீவனம் சுத்தமாகவே கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வரத்தட்டோ வரப்புல வந்து போட்டுட்டு காட்டிடுவாங்க. அப்போ என்னன்னா மாடுக்கு வந்து சத்து பத்தாது, ஏன்னா அதோட சத்து எல்லாமே உறிஞ்சி கண்ணுக்கு கொடுத்துரும். மாடுக்கு வந்து சத்து பத்தாது. அப்புறம் முதல்ல அவங்க கொடுத்துட்டு இருந்த தீவனம் வந்துட்டு கால்சியம் சத்து வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். கால்சியம் சத்து உங்களுக்கு வந்து வைட்டமின் சத்துல வந்து வைட்டமின் டி சத்து, வைட்டமின் B12 சத்து, பாஸ்பரஸ் சத்து எல்லாம் கம்மியா இருந்திருக்கும். அப்ப என்னன்னா அதுக்கு வந்து முதல்ல இருந்தே அந்த வந்து கால்சியம் சத்து குறைபாடாவே அந்த மாடு இருந்திருக்கும். அது எப்ப அந்த பிரச்சனை கொண்டு வரும்னா மாடு கண்ணு போடுறப்போ டோட்டலா வந்துட்டு அதோட கால்சியம் சத்து எல்லாம் மாட்டோட கண்ணுக்குட்டி வந்து உறிஞ்சிக்கும். அதோட கண்ணுக்குட்டி உறிஞ்சதுக்கு அப்புறம் மாட்டுக்கு வந்து சுத்தமா வந்து கால்ல வந்து ஊக்கம் பத்தாது உங்களுக்கு வந்துட்டு கால்சியம் சத்து இல்லாம. அப்ப வந்து மாடு கண்ணு போட்டோடனே வந்து மாடு வந்துட்டு ஃபுல்லா காலை விரிச்சிட்டு படுத்துரும். அதுதான் வந்து ஒரு மெயினான காரணம். கால்சியம் சத்து வந்துட்டு ஒரு மெயினான காரணமா வந்துட்டு பார்ப்பாங்க. மாடு கீழே படுத்துருச்சுன்னா அது வந்து நம்ம எப்படி வந்து சரி செய்யறது? ஆக்சுவலா இதுக்கும் நாங்க சொல்றது என்னன்னா மாடு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து அதை மாட்டுக்கு வந்துட்டு இந்த கால்சியம் சத்து ரெகுலரா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கும். ஒன்ஸ் அது மாடு படுத்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து உடனே வந்துட்டு ஊசி தான் வந்து கால்சியம் ஊசி வந்துட்டு நரம்புல போட்டு தான் வந்துட்டு சரி பண்ண முடியும். அப்புறம் வந்துட்டு மாட்டை கட்டி மேல தூக்கி நரம்புல ஊசி போட்டு காலுக்கு ஊக்கம் கொடுத்து தான் நிக்க வைக்க முடியும். அப்புறம் வந்து இதுல இன்னொரு பிரச்சனை மாடு படுத்துருச்சோ அப்படின்னே வந்து கண்ணு போட்டோடனே படுத்தோடனே மாடு உளுந்துருது இல்லைங்களா? அப்போ வந்து நிறைய மாடுக்கு வந்து சப்பையில வந்துட்டு அடிபடுறது, எலும்புல அடிபடுறது, எலும்பு வந்துட்டு கிராக் ஆகுறதெல்லாம் நிறைய பிரச்சனை வரும். அதனால மாடு படுக்காம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை முன்னெச்சரிக்கையாவே பண்ணிக்கிறது நல்லது. மாடு கண்ணு போடுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா மாடு வந்து படுக்காம தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே மாடுகளுக்கு வந்துட்டு கால்சியம் சத்து வந்துட்டு 1% 1.5% இருக்கிற மாதிரியான உணவுகளை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துக்கோங்க. ஆக்சுவலா வந்துட்டு உங்களுக்கு சப்ளிமெண்டா வந்து லிக்விட் கால்சியம் இருக்கும். நீங்க வந்துட்டு தாது உப்புகள்லயும் வந்துட்டு கால்சியம் சத்து வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறத நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஒரு 6வது மாசம் 7வது மாசம் வந்துட்டு பால் வத்துனோடனே மாடுகளுக்கு வந்து சுத்தமா தீவனத்தை கட் பண்ணாம அதோட ஹெல்த்துக்கு வந்துட்டு ஒரு 1 கிலோ 1.5 கிலோ அளவுக்கு மாடோட வெயிட்டை பொறுத்த அளவு வெயிட்டை வச்சு 1 கிலோ 1.5 கிலோ 2 கிலோ அளவுக்கு வந்துட்டு அதுகளுக்கு வந்து தவிடோ தீவனமோ வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு லிக்விட் கால்சியம்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு சப்ளிமெண்ட்ல இருக்கும் அந்த லிக்விட் கால்சியம் வந்து ஒரு 10 ml 10 ml மட்டும் ஒரு 8வது மாசத்துலேருந்து வெறும் 10 ml உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் வந்துட்டு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்ணு போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் அந்த ஒவ்வொரு 10 ml 20 ml நீங்கள் கொடுக்கலாம். மாடும் படுக்காது, கால்சியம் சத்து குறைபாடும் வராது. மாடு கண்ணு போட்டதுக்கப்புறம் பாலும் வந்து ஈஸியாக திரும்பிக்கும். மாட்டோட கண்ணுக்குட்டியும் ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கும் வந்துட்டு தாதுப்பு சத்து குறைபாடுகள் வராது. நல்லா கண்ணுக்குட்டிக்கும் நல்லா வந்துட்டு ஊக்கம் கிடைக்கும். இப்ப கால்சியம் சத்துனா உடனே எல்லாரும் வந்துட்டு இல்ல நாங்க வந்துட்டு சுண்ணாம்பு தண்ணி வந்து ஊத்தணும், கரும்பு சக்கரை போட்டோம் அப்படிம்பாங்க. ஆக்சுவலா சுண்ணாம்பு தண்ணி மட்டும் ஊத்துறதுனால கால்சியம் ஏறிடுமானா அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. மாடுகளுக்கு வந்து ஒரு கால்சியம் சத்து வந்து கரெக்டா வரணும் அப்படின்னா கால்சியமோட சேர்த்து பாஸ்பரஸ், விட்டமின் B12, விட்டமின் D3ங்கிற சத்தும் வேணும். அது இருந்ததுன்னா தான் வந்து கால்சியம் சத்து வந்து மாட்டோட உடம்புல ஊட்டும். அப்பதான் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு முழுமையான வந்து ஒரு தீர்வாக இருக்கும். அதே மாதிரி கரும்பு சக்கரை போடுறதுனா நீங்க வந்துட்டு அது கரும்பு சக்கரெலாம் கிலோ கணக்கில் போடணும். மாடுகளுக்கு வந்துட்டு ஒரு நாளுக்கு 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ 1 கிலோ வரைக்கும் போடணும். அந்த கரும்பு சக்கரையில் வந்து கொஞ்சம் கலப்பணமும் வருது, சுத்தமான அந்த கால்சியம் கிடைக்குமானா கிடைக்காது. அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 8வது மாசத்துலேருந்து நீங்கள் வந்துட்டு ஒரு கண்ணு போடுறது வரைக்கும் நீங்கள் போடுறதுனா நீங்கள் ஒரு 10 கிலோ 5 கிலோ போட்டிருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 50 ரூபாய்னு வச்சிங்கனாலும் 10 கிலோ 5 கிலோ போடுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய் 1000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு அந்த லிக்விட் கால்சியம் வந்து நீங்க வந்துட்டு சிம்பிள் ஈஸியா வந்துட்டு ஒரு 10 ml மட்டும் 1 லிட்டர் வாங்கினா போதும். ஒரு 10 ml ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் தான் வந்துட்டு செலவாகும். மாடும் திரும்பி நல்லா இருக்கும், பாலும் நல்லா திரும்பிக்கும். ஒரு மாட்டுக்கு வந்து எவ்வளவு கொடுக்கணும், எல்லா மாடுகளுக்கும் கொடுக்கலாமா கால்சியம் வந்து? ரொம்ப மாடுகளுக்கு வந்துட்டு சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னா அது அதிகமா கொடுக்க சொல்லுவாங்க. வாங்குற இந்த லிக்விட் கால்சியம் டின்லயே வந்து அவங்களே சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு நாளைக்கு மாட்டுக்கு வந்துட்டு 10 ml கொடுத்தா போதும், 5 ml கொடுத்தா போதும். இப்ப நாங்க சஜஸ்ட் பண்றது உங்களோட ஃபீட் சப்ளிமெண்ட்ல நாங்க கொடுக்கறது வந்துட்டு பர் டே ஒரு நாளைக்கு வந்து 10 ml. ஏன்னா நாங்க எங்களோட தீவனத்திலேயே நாங்க வந்து கால்சியம் சத்து வந்து 1.5% கொடுத்துருவோம். அதுக்கு மிகுதியா வந்து எச்சா தான் வந்து நாங்க வந்துட்டு இதை வந்து ஒரு 10 ml வந்து கண்ணு போடுற டைம்ல வந்து நாங்க சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து ரெகுலராகவே கொடுத்தா நல்லது தான். டெய்லியுமே ஒரு 5 ml 10 ml வந்துட்டு கொடுக்கறதுனால தப்பு கிடையாது. இது கால்சியம் லிக்விடனா ஒரு 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்குள்ளதான் 1 லிட்டர் வரும். நீங்க வந்துட்டு தீவனத்துல கால்சியம் சத்து அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க இப்ப நாங்க சொன்னோம் இல்லையா, நாங்க தீவனத்திலேயே வந்து நாங்க வந்து கால்சியம் சத்து வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ வந்துட்டு
நீங்கள் வந்து லிக்விட் கால்சியம் வந்து யூஸ் பண்ண வேண்டியதில்லை. மாடு சனை பிடிச்சி வந்து 8வது மாதத்துக்கு மேலே மட்டும் லிக்விட் கால்சியம் ஊற்றுனீங்கன்னா போதும். இல்லை நாங்கள் தீவனத்தில் சில இதில் வந்து உங்களுக்கே தெரியும் கால்சியம் சத்தெல்லாம் இருக்காது, கொஞ்சம் மாடு வந்து இழைக்குது, உங்களுக்கு மாடு உடையுது, எலும்பு தோளுமாக இருக்குது அப்படிங்கிறப்போ மினரல் சத்தோ இல்லை ப்ரோட்டீன் சத்து கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி தாது உப்பு கொடுத்துக்கிறது வந்துட்டு சேஃபாக இருக்கும் உங்களுக்கு மாட்டுக்கு வந்துட்டுங்க. தேங்க்யூங்க, ரொம்ப நன்றி.